கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்ப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:28 சொல்லுகிறது, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இயேசு கிறிஸ்தனுடைய இறுதி நாட்களில் நிறைய ஜனங்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பின்னால் அழுது கொண்டு சென்றார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. புலம்பி அழுகிற ஸ்திரீகள் என்று வசனம் சொல்லுகிறது. சே, நம்ம மேலே எவ்வளவு ஒரு அனுதாபிகள் இருக்கிறார்கள், நம்ம மேலே எவ்வளவு பாசம் இருந்துச்சுன்னா இப்படி அழுவாங்க. எதற்காக அவர்கள் அழுதிருக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்தால், இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் பொழுது எவ்வளவு அற்புதம் நடந்துச்சு, எவ்வளவு அதிசயம் நடந்துச்சு. சாப்பிடாம வேலை செய்யாமல் சாப்பிட்டோமே, இதெல்லாம் நினச்சிருப்பாங்க. இப்போ அவருக்கு பாடுன்னு ஒன்று வந்த உடனே இவங்களால் தாங்க முடியல. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக ஆளாண்டாம் முதல்ல உங்களுக்காக அழுங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலை என்ன? இன்றைக்கும் பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய ஒரு நாளிலே அநேக ஆலயங்களிலே ஒப்பாரி என்கிற ஒரு காரியம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்காக கல்வாரியிலே வெற்றி சிறந்த ஆண்டவரை நினைத்து அழுகின்ற ஒரு நேரமாக சிலர் அதை பயன்படுத்துகிறார்கள், பாரம்பரியமாக செயல்படுத்தி வருகிறார்கள். வசனம் மிக தெளிவாக நமக்கு, நீங்கள் அவருக்காக ஆளாண்டா இப்படி உங்களை கொண்டு விட்டானே அப்படி நோ, என்னுடைய தவறுக்காக, எனக்காக இத்தனை காரியங்களை எனக்காக செய்தும் நான் இன்னும் மனமாற்றம் அடையவில்லையே, இன்னும் துன்மார்க்கமான பாதையிலிருந்து நான் விலகவில்லையே, இன்னும் உனக்கு உகந்த காரியங்களை செய்ய நான் இன்னும் முற்படவில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். நாமோ அப்படி செய்யாமல் ஆண்டவருக்காக நம்ம துக்கப்படுவதை போல காணப்படுகிறோம். நம்முடைய துக்கம் நம்முடைய குழந்தைகள் மேலே, நம்முடைய பிள்ளைகள் மேலே, குடும்பத்துக்காக இருக்கட்டும். என்னுடைய பிள்ளைகள் இன்னும் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லையே, இன்னும் என்னுடைய பெற்றோர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, இன்னும் போதைகளுக்கும் மற்றவைகளுக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் இருக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். இந்த ஆத்ம பாரத்தோடு செயல்படுவோம். ஆண்டவருடைய சிந்தைகளை நாம் இன்னும் புரிந்து வாழ கர்த்தர் உதவி செய்வார். நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக நாங்கள் அழுது கொள்ளக்கூடிய எண்ணங்களை தந்து போய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.